சேலத்தில் பெரிய நிறுவனங்களில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு மாநகராட்சி ஆணையர் சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் சேலத்தில் பிளாஸ்டிக் இல்லாத புத்தாண்டு என்ற பெயரில் மாநகராட்சி நிர்வாகம் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கும் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. இதில் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரிய நிறுவனங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாநகராட்சி சார்பிலேயே அதற்கான வாகனங்கள், மாநகராட்சியினுடைய வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பெற்று மறுசுழற்சி செய்வதற்கும் சேலம் மாநகராட்சி சிறப்பு ஏற்பாடினை செய்துள்ளது. எனவே பொதுமக்களும் வணிகர்களும் மற்றும் சிறு குறு வியாபாரிகளும் இந்த தருணத்தை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தடை செய்யப்பட்ட அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களையும் மாநகராட்சி வசம் வழங்கி மறுசுழற்சிக்கு அனுப்பி தமிழக அரசினுடைய இந்த தடைக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு சேலம் மாநகராட்சி சார்பில் அன்பு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.